வணக்கம். கல்கியின் சிவகாமியின் சபதம், பாகம் 3, அத்தியாயம் 56, மகேந்திரர் கோரிக்கை. மாமல்லர், பரஞ்சோதி முதலியவர்கள் காஞ்சிக்கு திரும்பி வந்தபோது மகேந்திர பல்லவரின் தேகநிலை முன்னை விட மோசமாகி இருந்தது. அவர்கள் சிவகாமியை அழைத்து வரவில்லை என்று தெரிந்த பிற்பாடு அவருடைய உடம்பு மேலும் நலிவடைந்தது. திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர் எவ்வளவோ திறமையாக வைத்தியம் செய்தும் தேக நிலைமையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை. மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம் புதல்வர் மாமல்லரையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்களையும் கோட்ட தலைவர்களையும் அழைத்து வர செய்தார். படுக்கையில் படுத்தபடியே சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்த்தார். எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் கசிந்திருப்பதையும் எல்லாருடைய முகத்திலும் பக்தி விசுவாசம் ததும்பிக் கொண்டிருப்பதையும் கவனித்தார். மகேந்திர பல்லவரின் பழைய சிம்ம கர்ஜனை குரலை கேட்டிருந்தவர்கள் இப்போது அவருடைய மெலிந்த ஈனஸ்வரமான குரலை கேட்டு திடுக்கிட்டார்கள். தங்களுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் தடுத்துக் கொள்ள முயன்றார்கள். மகேந்திர பல்லவர் சொன்னார், நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்தில் ஏறி இன்றைக்கு 25 வருடமாகிறது. இவ்வளவு காலமும் நீங்கள் காட்டிய பக்தியும் விசுவாசமும் இணையற்றவை. காஞ்சியின் புகழ் பாரத நாடெங்கும் ஓங்கி நின்ற காலத்தில் நீங்கள் என்னிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொண்டீர்கள். என்னுடைய விருப்பமே கட்டளையாகவும் என்னுடைய வார்த்தையே சட்டமாகவும் பாவித்து வந்தீர்கள். அது பெரிய காரியம் அல்ல. நான் தவறுக்கு மேல் தவறாக செய்து வந்த காலத்திலும், காஞ்சியின் புகழ் மங்கி வந்த நாளிலும், படையெடுத்து வந்த பகைவர்களை முன்னேறவிட்டு பெண் வாங்கி வந்த காலத்திலும், காஞ்சி கோட்டைக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் என்னிடம் இடைவிடாத விசுவாசம் காட்டி வந்தீர்கள். மாறாத பக்தி செலுத்தி வந்தீர்கள். சளுக்க மன்னன் புலிகேசியை உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் விருந்துக்கு அழைத்ததையும் அதனால் விளைந்த விபரீதங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீர்கள். எனக்கு அந்திய காலம் நெருங்கி இருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என் மனத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்த தவறுகளுக்காகவும் என்னால் உங்களுக்கெல்லாம் நேர்ந்த கஷ்டங்களுக்காகவும் மன்னிக்கும்படியாக ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன். இவ்விதம் மகேந்திர பல்லவர் பேசிய போது சபையிலே சிலர் விம்மி அழுதார்கள். முதன் மந்திரி ஓர் அடி முன்னால் வந்து, பிரபு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன். எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பது எங்களை தண்டிப்பதே ஆகும். தங்கள் மேல் இல்லாத குற்றங்களை எல்லாம் சுமத்திக் கொண்டு எங்களை வேதனைக்கு ஆளாக்குகிறீர்கள். நடந்ததெல்லாம் விதிவசத்தினால் நடந்தது. சென்று போன காரியங்களை பற்றி சிந்திப்பதில் பயனில்லை என்று கூறினார். மகேந்திர சக்கரவர்த்தி மேலும் கூறினார், சாரங்க தேவ பட்டரின் மொழிகள் என்னை மேலும் உங்களிடம் நன்றி கடன் பட்டவனாக செய்கின்றன. இன்று உங்களை எல்லாம் நான் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன். என் வாழ்நாளின் இறுதி நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாளைக்கெல்லாம் இந்த மெலிந்து நைந்த தேகத்தில் இருந்து என் ஆவி பிரிந்து போய்விடும். என் அருமை குமாரன் நரசிம்மன் வேத விதிப்படி இறந்து போன தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை செய்வான் என்று சக்கரவர்த்தி சொன்னபோது மாமல்லர் தாங்க முடியாத துக்கமும் ஆத்திரமும் பொங்க, அப்பா அப்பா என்று அலறினார். மகேந்திர பல்லவர் அருகில் நின்ற மகனை அன்புடன் தழுவிக்கொண்டு உச்சி முகந்து, குழந்தாய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும். உனக்கு கேட்பதற்கு கஷ்டமாக இருந்தால் சற்று வெளியே போய் இருந்துவிட்டு அப்புறம் வா என்றார். ஆனால் அவ்விதம் மாமல்லர் வெளியேறவில்லை. மறுபடியும் மந்திரி பிரதானிகளை பார்த்து சக்கரவர்த்தி கூறினார், என் அருமை மகன் எனக்குரிய உத்திர கிரியைகளை செய்வான். நீங்களும் காலம் சென்ற சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீர்கள். ஆனால் இதனாலெல்லாம் என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளப் போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என் ஆத்மா சாந்தி அடையும். இல்லாவிட்டால் சொர்க்கத்திலே இருந்தாலும் என் ஆவி நிம்மதி அடையாது. பிரபு, சொல்லுங்கள் பிரபு, தங்களுடைய ஆஞ்ஞை எதுவானாலும் அதை நிறைவேற்றி வைப்பதாக இங்குள்ளவர் அனைவரும் சபதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறினார். என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சளுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதை நீங்கள் அறிவீர்கள். 600 வருடத்து வீர புகழுக்கு என் காலத்தில் பங்கம் நேர்ந்து விட்டது.
அந்த அவமானத்தை என்னாலே துடைக்க முடியவில்லை. இழந்துவிட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் செய்ய முடியாமற் போன காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். பல்லவ சைன்யம் படையெடுத்து சென்று சழுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரிக்க வேண்டும். வாதாபி நகரம் இருந்த இடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக வானலாவி நிற்க வேண்டும். அப்போதுதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள களங்கம் நிவர்த்தியாகும். இதுவே என் கோரிக்கை. என்ன சொல்கிறீர்கள், நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுகிறோம், நிறைவேற்றுகிறோம் என்று ஏக காலத்தில் பல குரல்கள் ஒலித்தன. மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்க, வீர மாமல்லர் வாழ்க என்ற ஜெயகோஷங்களும் முழங்கின. மகேந்திர பல்லவர் இன்னொரு தடவை எல்லாரையும் பார்த்து, மறுமுறையும் உங்களுக்கு என் இருதயத்தில் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அப்போது முதலமைச்சர், பிரபு ஒரு விஷயம், தங்கள் கோரிக்கையை வெளியிட்ட போது இங்குள்ள நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி வைப்பதாக ஒப்புக்கொண்டு கோஷித்தோம். ஆனால் முக்கியமாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய இருவரும் சும்மா இருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியையும் சேனாபதி பரஞ்சோதியையும் தான் சொல்கிறேன். அவர்கள் மௌனமாக இருந்தது எங்களுக்கு அர்த்தமாகவில்லை என்றார். மாமல்லனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அவ்வாறு வாக்களித்து சபதம் கூறியிருக்கிறார்கள். அதனாலே தான் இப்போது சும்மா இருந்தார்கள். அவர்கள் செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். சபையோர்களே, நான் மாமல்லனோடு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கிறது. அதனுடைய முடிவை உங்களுக்கும் நான் தெரிவித்தாக வேண்டும். சற்று எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீர்களா என்று கேட்டார். அத்தியாயம் 57. ராஜகுல தர்மம். மகேந்திர பல்லவருடைய விருப்பத்தை தெரிந்து கொண்டு அவரை சூழ்ந்திருந்த மந்திரிகளும் அமைச்சர்களும் சற்று விலகி சென்றார்கள். மறுபடியும் சக்கரவர்த்தி அழைத்த உடனே திரும்பி வருவதற்கு ஆயத்தமாக காத்திருந்தார்கள். சக்கரவர்த்திக்கு சமீபமாக மாமல்லரும் அவர்களுக்கு சற்று தூரத்தில் பரஞ்சோதியும் வணக்கத்துடன் நின்றார்கள். மகேந்திர பல்லவர் படுத்திருந்த மண்டபத்துக்கு ஒரு பக்கத்தில் அந்தப்புரத்தின் வாசல் இருந்தது. மகேந்திர பல்லவர் அங்கே திரும்பி நோக்கியதும் தாதி ஒருத்தி ஓடி வந்தாள். அவளிடம், மகாராணியை அழைத்து வா என்று பல்லவவேந்தர் ஆஞ்ஞாபித்தார். பின்னர் மாமல்லரை பார்த்து, குழந்தாய், நான் கண் மூடுவதற்குள் இரண்டு காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். அதில் ஒன்று நிறைவேறிவிட்டது. சிவகாமியின் சபதத்தை பூர்த்தி செய்து அவளை வாதாபியிலிருந்து நீ அழைத்து வரும் விஷயத்தில் நமது மந்திரி பிரதானிகளால் ஏதேனும் தடை நேராதிருக்கும் பொருட்டு அவர்களிடம் உன் முன்னிலையில் வாக்குறுதி பெற்றுக் கொண்டேன். வாக்குறுதியிலிருந்து அவர்கள் பிறழ மாட்டார்கள். வாதாபி படையெடுப்புக்கு உனக்கு பூரண பக்க பலம் அளிப்பார்கள் என்று கூறினார். மாமல்லர் மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. மகனே, நான் செய்ய விரும்பும் இரண்டாவது காரியம் உன்னை பொறுத்திருக்கின்றது. நீதான் அதை நிறைவேற்றி தர வேண்டும். மரணத்தை எதிர்பார்க்கும் சக்கரவர்த்தியின் கோரிக்கையை மந்திரி பிரதானிகள் உடனே ஒப்புக்கொண்டார்கள். என் அருமை புதல்வனாகிய நீயும் என் அந்தி மகால வேண்டுகோளை நிறைவேற்றித் தருவாயல்லவா என்றார் மகேந்திரர். அப்பா, என்ன வேண்டுமானாலும் எனக்கு கட்டளையிடுங்கள், நிறைவேற்றுகிறேன். கோரிக்கை வேண்டுகோள் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்றார் மாமல்ல. குமாரா, இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு கூடிய சீக்கிரம் உன் தலையில் சாரப்போகிறது. 1000 ஆண்டுகளாக புகழ்பெற்ற காஞ்சி மாநகரின் சிம்மாசனத்தில் நீ வீற்றிருக்கும் காலம் நெருங்கி வந்திருக்கிறது. அப்பா, இவ்விதமெல்லாம் தாங்கள் பேசுவதனால் நான் இங்கிருந்து போய்விட விரும்புகிறேன். எனக்கு சிம்மாசனமும் வேண்டாம், சாம்ராஜ்யமும் வேண்டாம். தாங்கள் தான் எனக்கு வேண்டும். நெடுங்காலம் தாங்கள் திடகாத்திரமாக வாழ வேண்டும். மாமல்லா, நம்முடைய கண்களை நாமே மூடிக்கொண்டு எதிரே உள்ளதை பார்க்காமல் இருப்பதில் பயனில்லை. இனி நெடுங்காலம் நான் ஜீவித்திருக்க போவதில்லை. அப்படி ஜீவித்திருந்தாலும் திடகாத்திரமாக இருக்க போவதில்லை. சாம்ராஜ்ய பாரத்தை இனிமேல் என்னால் ஒரு நிமிடமும் தாங்க முடியாது. அந்த பொறுப்பை நீதான் வகித்தாக வேண்டும். பொறுப்பு வகிக்க மாட்டேன் என்று நான் சொல்லவில்லையே அப்பா. காஞ்சி சிம்மாசனத்தில் தாங்கள் இருந்து கொண்டு எனக்கு கட்டளையிடுங்கள். நான் நிறைவேற்றாவிடல் கேளுங்கள். நல்லது மகனே, இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் பொறுப்பை நிர்வகிப்பதற்கு தகுதி பெற வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதை நீ பூர்த்தி செய்தாக வேண்டும். நிபந்தனையை சொல்லுங்கள் அப்பா என்றார் மாமல்லர். அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒருவித வேதனை உண்டாயிற்று. குழந்தாய்,
வளைத்து வளைத்து பேசுவதில் என்ன பயன்? நீ எனக்கு ஒரே மகன். வாழையடி வாழையாக வந்த பல்லவ வம்சம் உன்னோடு முடிவடைந்து விடக்கூடாது. காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற தகுதி பெறுவதற்கு நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். மாமல்லா, பாண்டிய ராஜகுமாரியை மணந்து கொள். நான் கண்ணை மூடுவதற்குள்ளே நீ இல்லறம் மேற்கொண்டு நான் பார்த்து விட வேண்டும். இல்லாவிட்டால் என் மனம் நிம்மதி அடையாது, என் நெஞ்சு வேகாது என்றார் சக்கரவர்த்தி. மேற்படி மொழிகள் மாமல்லரின் இருதய வேதனையை பன்மடங்கு அதிகமாக்கின. அவருடைய நெஞ்சில் ஈட்டியால் குத்தியிருந்தால் கூட அத்தனை துன்பம் உண்டாகிராது. சற்று மௌனமாக நின்றுவிட்டு, அப்பா, ஏன் இப்படி என்னை சோதனை செய்கிறீர்கள்? என் மனோநிலை உங்களுக்கு தெரியாதா? சிவகாமியின் மேல் நான் அழியாத காதல் கொண்டிருப்பதை அறியீர்களா? ஒரு பெண்ணிடம் மனம் சென்ற பிறகு இன்னொரு பெண்ணை எப்படி நான் மணப்பேன்? அப்படி செய்வது மூன்று பேருடைய வாழ்க்கையையும் பாழாக்குவதாகாதா? இத்தகைய காரியத்தை செய்யும்படி எனக்கு கட்டளையிடுகிறீர்களா என்று மாமல்லர் கேட்டார். அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் இருதயத்தின் அடிவாரத்தில் இருந்து நெஞ்சின் ரத்தம் தோய்ந்து வெளிவந்தது. மகேந்திர பல்லவர் குமாரனை அன்புடனும் ஆதரவுடனும் தடவி கொடுத்தார். பிறகு கனிவு ததும்பும் குரலில் கூறினார், ஆம் நரசிம்மா, அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படிதான் சொல்கிறேன். அந்த காரியத்தின் தன்மையை நன்கு அறிந்து சொல்கிறேன். கேள் மாமல்லா, இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு, ராஜ குலத்தில் பிறந்தவர்களுக்கு தர்மம் வேறு. சாதாரண ஜனங்கள் தங்களுடைய சொந்த சுக துக்கங்களை உத்தேசித்து காரியம் செய்யலாம். ஆனால் ராஜ குலத்தில் பிறந்தவர்கள் அவ்வாறு செய்வதற்கு இல்லை அப்பா. தங்கள் சுக துக்கங்களை அவர்கள் மறந்துவிட வேண்டும். ராஜ்யத்தின் நன்மையை கருதியே ராஜகுலத்தினர் தங்கள் சொந்த காரியங்களையும் வகுத்துக் கொள்ள வேண்டும். மாமல்லா, யோசித்து பார். சிவகாமியை நீ மணந்து கொள்வது இனிமேல் சாத்தியமா? பாதாபிக்கு நீ படையெடுத்து போவது இன்றோ நாளையோ நடக்கக்கூடிய காரியமா? வருட கணக்கில் ஆயத்தம் செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் யுத்தம் எத்தனை நாள் நடக்குமோ தெரியாது, யார் சொல்ல முடியும்? அத்தனை நாளும் நீ கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பாயா? அதற்கும் பல்லவ நாட்டு பிரஜைகள் சம்மதிப்பார்களா? மாமல்லர் பெருமூச்சு விட்டார். சிவகாமியின் மீது அவருக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது. அந்த பாதகி தன்னுடன் புறப்பட்டு வர மறுத்ததனால் தானே இப்போது இந்த தர்ம சங்கடம் தனக்கு நேரிட்டிருக்கிறது. அவருடைய உள்ள போக்கை அறிந்து கொண்ட மகேந்திர பல்லவர், குமாரா, ராஜகுலத்தினர் தங்களுடைய சுக துக்கங்களை பாராமல் ராஜ்யத்துக்காகவே எல்லா காரியங்களும் செய்தாக வேண்டும் என்று உனக்கு நான் சொன்னேன் அல்லவா? அதை நானே என் வாழ்க்கையில் அனுசரித்து வந்திருக்கிறேன். இப்போது கூட ராஜ்யத்தின் நன்மைக்காக ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வதற்கு மனம் துணிந்திருந்தேன். அந்த பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா என்று மகேந்திர பல்லவர் நிறுத்தினார். மாமல்லர் ஒன்றும் புரியாதவராக தாயாரையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்தார். ஆம் குமாரா, இந்த வயதில் உன் தாயாருக்கு இன்னொரு சக்களத்தியை அளிப்பதென்று தீர்மானித்திருந்தேன். நீ வாதாபியிலிருந்து சிவகாமியை இப்போது அழைத்து வந்திருந்தால் அவளை நானே மணந்து கொள்வதென்று முடிவு செய்திருந்தேன் என்றதும் மாமல்லர் அப்பா என்று அலறினார். மாமல்லா, என்னை மன்னித்துவிடு. ராஜ்யத்தின் நன்மைக்காகவே அந்த பயங்கரமான காரியத்தை செய்ய துணிந்திருந்தேன். நீ சிவகாமியை மணக்காமல் தடுக்கும் பொருட்டே அவ்விதம் செய்ய எண்ணினேன். உன் அன்னையிடமும் சொல்லி அனுமதி பெற்றேன். ஆனால் அந்த புண்ணியவதி வாதாபியிலிருந்து வர மறுத்து என்னை அந்த பயங்கர செயலிலிருந்து காப்பாற்றினாள். மாமல்லருடைய மனம் அப்போது வாதாபி மாளிகையில் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கும் சிவகாமியிடம் சென்றது. ஆ, அவள் தம்முடன் புறப்பட்டு வர மறுத்தது எவ்வளவு நல்லதாயிற்று! குமாரா, இப்போது யோசித்து பார். ராஜ்யத்தின் நன்மைக்காக நான் செய்ய துணிந்ததை காட்டிலும் உன்னை செய்யும்படி கேட்பது பெரிய காரியமா? பாண்டிய குமாரியை மணப்பதனால் பல்லவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பலம் ஏற்படும் என்று சிந்தனை செய். நீ செய்வதற்குரிய மகத்தான பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கின்றன. வாதாபிக்கு படையெடுத்து சென்று சளுக்க பூண்டை அடியோடு அழித்து வருவதென்பது சாமான்யமான காரியமா? அதற்கு எத்தனை துணை பலம் வேண்டும்? தென்னாட்டில் உள்ள எல்லா மன்னர்களும் சேர்ந்து பிரயத்தனம் செய்தால் ஒழிய அது சாத்தியப்படுமா? ஒரு சத்ருவை வைத்துக் கொண்டு வடக்கே படையெடுத்து செல்வது முடியுமா? நரசிம்மா, எந்த வழியில் பார்த்தாலும் பாண்டிய ராஜகுமாரியை நீ மணப்பது மிகவும் அவசியமாகிறது. இவ்விதம் இடைவிடாமல் பேசிய காரணத்தினால் மகேந்திர பல்லவர் பெருமூச்சு வாங்கினார். அவருடைய கஷ்டத்தை பார்த்த புவன மகாதேவி, பிரபு, இவ்வளவு நேரம் நீங்கள் பேசலாமா?
வைத்தியர் அதிகம் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு மாமல்லனை பார்த்து, குழந்தாய், உன் தந்தையே என்றாள். அன்னை மேலே பேசுவதற்கு மாமல்லர் இடம் கொடுக்கவில்லை. அப்பா, தாங்கள் அதிகமாக பேச வேண்டாம். பாண்டிய குமாரி நான் மணந்து கொள்கிறேன் என்று பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார். மகேந்திர சக்கரவர்த்தியின் முகம் மலர்ந்தது. புவன மகாதேவியோ தன் கண்களில் துளித்த கண்ணீரை மறைக்க வேறு பக்கம் திரும்பினாள். மகேந்திர பல்லவர் சமிங்கை காட்டியதும் தளபதி பரஞ்சோதியும் முதல் மந்திரி பிரதானிகளும் அருகில் வந்தார்கள். தலைவர்களே, அதிக நேரம் உங்களை காக்க வைத்து விட்டேன். அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு குதூகல செய்தியை தெரிவிக்கப் போகிறேன். குமார சக்கரவர்த்திக்கும் பாண்டிய குமாரிக்கும் கல்யாணம் நிச்சயமாக இருக்கிறது. அதே பந்தலில், அதே முகூர்த்தத்தில் சேனாதிபதி பரஞ்சோதிக்கும் கல்யாணம் நடைபெறுகிறது என்று மகேந்திர பல்லவர் கூறியதும் கேட்டவர்கள் அவ்வளவு பேரும் ஒரே குதூகலமாக, மாமல்லர் வாழ்க, சேனாதிபதி வாழ்க என்று கோஷித்தார்கள். நண்பர்களே, கல்கியின் சிவகாமியின் சபதத்தின் மூன்றாம் பாகம் இதோடு முற்றிற்று. அடுத்த பாகத்திற்காக காத்திருங்கள். விடைபெறுவது உங்கள் வருணா மற்றும் அருண். நன்றி. வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.